கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தான். இந்த கடன் தொல்லை எப்படியாவது தீராதான் அப்படின்னு சொல்லி போராடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு 5 டிப்ஸ் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப எளிமையாக இருக்கும், எல்லாருமே பயன்படுத்தி பயன்பெறலாம். முதல் விஷயம், கடன் உள்ளவங்க லெதர் செப்பலை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது தோளால் தைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும், அது லெதர் பெல்ட்டாக இருக்கும், லெதர் செப்பலா இருக்கலாம், தோலால ஆன பொருட்களை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் மென்மேலும் சேரும். நீங்க வந்து அதனால தோலான உருவாக்கிற பொருட்களை நீங்க யூஸ் பண்றதை தவிர்க்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கடையில விற்கக்கூடிய கொள்ளு வாங்கிக்கோங்க. அதை வந்து 16 நாளைக்கு கோவிலுக்கு தானமா கொடுங்க. இது தொடர்ச்சியா செய்யணும். தொடர்ந்து நீங்க 16 நாள் செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை குறையறதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 43 நாட்கள், அதாவது அமாவாசை ஆரம்பிச்சு தொடர்ந்து 43 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோமியத்தை வீட்டில் வந்து தெரிச்சிட்டு வரணும். இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டில் தெய்வ சக்திகள் நடமாட்டம் அதிகமா இருக்கும், தீய சக்திகள் ஓடியே போயிடும், உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமா தீரும். தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை உள்ளவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய 4வது பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படி இல்லாட்டி சிவன் சாமிக்கு 11 பால் பாக்கெட் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் உடனே குறையும். இது வந்து அனுபவ உண்மை, அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். கடைசியா இப்ப நான் 5வதா சொல்ல போற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 21 வெத்தலை வாங்கிட்டு வாங்க, அதை வந்து மாலையாக கோத்துக்கோங்க. அந்த மாலையாக கோக்கக்கூடிய நூல் வந்து வெள்ளை கலர் நூலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளை கலர் நூலில் மஞ்சள் தடவி இருக்கலாம். இந்த மாலையை கோத்த பிறகு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு இந்த மாலையை சாத்த சொல்லிட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கடன் சுமை இருக்குது, இந்த கடன் பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு 21 சனிக்கிழமை நீங்கள் இது போல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் கஷ்டம் இருந்தாலும் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம். அது நீங்கள் தொலைச்ச பொருளாக இருக்கலாம், உங்களை விட்டு பிரிஞ்சவங்களாக இருக்கலாம், காணாமல் போனவங்களாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், பூர்வீக சொத்துக்கள், வர வேண்டிய சொத்துக்கள், இப்படி அனைத்துமே வரும். இது இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய 5 பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். இது யாரும் மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிற மாட்டாங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.